ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரே ஏர் பம்பில் இருந்து ரெண்டு ஃபிஷ் டேங்க்குக்கு எப்படி ஏர் சப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு ஃபிஷ் டப்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபிஷ் டப்புக்கு நான் ஏற்கனவே ஏர் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதோட ஏர் பம்பை பாருங்கள், மேலே இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏர் பம்ப்லேருந்து வர்ற ஏர் சப்ளையை ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு டப்புக்கும் பாதி பாதி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க அதை எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் டீ கனெக்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் டீ டியூப்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு பேர் அட்ஜஸ்டர், ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே 5 ரூபா தான். இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி டியூப் எடுத்துக்கோங்க. இந்த டியூப்பில் நான் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பக்கம் ஏர் ஸ்டோன் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கத்தில் அந்த டீ டியூபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டியூபை நடுவில் எங்கேயாச்சும் கட் பண்ணிவிட்டு அதில் அந்த அட்ஜஸ்டரை கனெக்ட் பண்ணணும். இதோ கனெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போது இந்த டீ டியூப்பில் இந்த சென்டர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இன்னொரு ஃபிஷ் டேங்க்குக்கு போகிற டியூபை கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏர் பம்ப்லேருந்து வருது இல்லையா, அந்த டியூபை கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மார்க்கப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி இப்போது வாங்க நம்ம போய் கனெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஏர் ஸ்டோனை எடுத்து இந்த டப்புக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்லையுமே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு டப்பில் அதிகமாக பபுள்ஸ் வருது, ஒரு டப்பில் பபுள்ஸ் கம்மியாக வருது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அட்ஜஸ்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான அளவு ப்ராப்பராக பபுள்ஸை செட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போது ஓரளவு ஈக்குவலாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இவ்வளோ தான் வந்து இதோட ப்ரொசீஜரு. நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரே ஏர் பம்பில் இருந்து ரெண்டு ஃபிஷ் டேங்க்குக்கு ஏரேஷன் சப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.